அரசு பணிகளில் பெண்களுக்கு 40% வரை தற்போது இடஒதுக்கீடு உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் உள்ள ராணி மேரி மகளிர் கல்லூரியின் 104வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன், தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, கல்லூரி முதல்வர் உமா மகேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். முன்னதாக மேடையில் பேசிய அவர், ராணிமேரி கல்லூரி பெண்குலத்தின் ஒளிவிளக்காக திகழ்ந்து வருவதாக பாராட்டினார். மாணவிகளின் கோரிக்கையை ஏற்று கல்லூரி வளாகத்திலேயே தங்கும் விடுதி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். புதுமை பெண் திட்டத்தின் காரணமாக இக்கல்லூரியில் சேர மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்கிற தகவலும் தொடர்ந்து எனக்கு வந்துகிட்டு இருக்கு. அது மகிழ்ச்சியை தருது. அப்படி தங்களது கல்லூரி கனவை நனவாக்கிக் கொள்ள வரக்கூடிய மாணவிகள் இந்த கல்லூரியிலே தங்கி படிப்பதற்கு வசதியாக விடுதி ஒன்றை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது இந்த கல்லூரி நிர்வாகத்தினுடைய கோரிக்கையாக இருப்பதாக நான் அறிந்தேன். எனவே மாணவியர்கள் தங்கி பயில ஏதுவாக கல்லூரி வளாகத்திற்குள்ளேயே விடுதி கட்டித்தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும்.